ஆய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசிக்கு மீதம் இருப்பது உயிர் மட்டுமே, இது 100% உண்மைதான் அப்படின்ற உடைய பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மேஷராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலை ஒன்றும் பெரிய அளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் கிடையாது அப்படின்றது தான் வந்து 100% உண்மை. சரிங்களா, ஒரு பக்கத்தில் சிறிதளவு நன்மைக்கு கூட பெரிதளவு கடினமான நிலையை கடக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க ஏமாற்றம்ன்றது நிச்சயமாக இருக்குங்க. ஒன்றும் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. விரயம், தூக்கமின்மை, தேவையற்ற அலைச்சல், நஷ்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தொழில், வியாபாரம், வேலை, அதில் வந்து நீங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களை குறை சொல்கிறதுல ஆட்கள் குறிக்கோளாக இருப்பாங்க. ஓகேங்களா, தொழில் வியாபாரத்தில் உழைப்பு சற்று மிகுதியாக இருக்கும். அதாவது அதிகப்படியான நேரம் உழைத்தாலும் கூட ஊதியம் மிக குறைவாக இருக்கும், அதில் கிடைக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கும். ஒரு வகையில் லாபம் கிடைச்சாலும் கூட அதற்கான செலவுகள் அதற்கு பல மடங்கு அதிகப்படியாக இருக்கும். அதாவது வரவுக்கும் மிஞ்சிய செலவுகள் இந்த காலகட்டம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏமாற்றங்கள் மட்டும் கிடையாதுங்க, எதிலுமே வந்து கஷ்டப்படுற ஒரு நிலை தான். விரயம்ன்றது மட்டும் இல்லாமல் வீடு மாறுறது அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது, அதன் மூலம் செலவுகள் சற்று மிகுதியாக இருக்கிறது. சிலர் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு இருப்பாங்க, வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு, ஆனால் அதிகப்படியான கடன் சுமைக்கு ஆளாகக்கூடிய நிலையும் உண்டு. சரிங்களா, நல்லா அழகாக வீடு கட்டிடுவாங்க, பேங்க் லோன்ஸோ அல்லது வந்து கடன் வாங்கியோ வந்து கட்டிடுவாங்க, அந்த கடன் சுமையை அடைக்க வேண்டிய மனக்கவலை சற்று மிகுதியாக இருக்கும். புரியுதுங்களா, நல்ல விஷயம் நடக்கும் தான், பட் அதற்கு வந்து சில கஷ்டங்களையும் எதிர்கொள்ளியாக வேண்டிய ஒரு நிலையில் இந்த மேஷராசிக்காரங்க இருக்காங்க. வண்டியை புதுப்பிக்கிறது அல்லது புது வாகனம் வாங்கிறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் லோன் போட்டு வாங்கிறது, இந்த மாதிரி கடன் பட்டு அதன் மூலம் படக்கூடிய பலன்களையே வந்து பெறுற மாதிரி இருக்கும். எதையும் வந்து ஈஸியாக கிடச்சிடாதுன்ற மாதிரியான ஒரு நிலை. படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்லபடியாகவே இருக்குங்க. உயர்கல்வி நல்லபடியாக இருக்கும், நல்ல தெளிவான முடிவெடுப்பீங்க, படிப்பில் நல்ல பிரச்சனை கிடையாது. ஓகேவங்களா, அதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனம், இடம் வாங்கிறது, சிலர் இடத்தை வந்து நல்ல விலைக்கு விற்றுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மற்ற பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு, குறைந்த விலைகளில் இடம் வாங்கக்கூடிய நிலையும் உண்டு. சரிங்களா, அதனால் நல்லபடியாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, ஓரளவுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இதுவரையில் வந்து ரொம்ப பாதகமான பலன்கள் இருந்தது, அவங்க சைட்லேருந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்கலாம் அப்படின்றவங்களுக்கு கூட இனி உங்களுடைய தாய் மாமன், தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க. அதன் மூலம் உங்களுடைய பலத்தை நீங்கள் அதிகரிச்சுக்க முடியும். அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தேவையற்ற அலைச்சல், வீண் விரயம், ஏமாற்றம், சில விஷயங்களில் பிரச்சனையை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். மன நிம்மதியை இழக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கலாமோ அது அனைத்துமே உங்களுக்கு நடக்க இருக்குங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சனி 11 இடமான பாதகஸ்தானத்திலே வந்து அதிசார பயிற்சியாக வந்து அமர்ந்து பலமான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பினால் உங்களுக்கு பாதகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். என்னதான் சாதகமான பலனை தர வேண்டிய ஒரு நிலையில் சனி இருந்தாலும் உபஜயஸ்தானம்ன்றதுனால 11 இடம் ஓரளவுக்கு பெட்டர் ஃபீலை கொடுத்தா கூட அது வந்து சனியின் அமைப்பினால் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைப்பதை விட இழப்பது அதிகமாக இருக்கும். ஏமாற்றங்கள் மிகுதியாக இருக்கும், நஷ்டங்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும், கஷ்டங்கள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி வீண் வம்பு தும்பில் ஈடுபடாமல் இருக்கிறது, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இல்லை வழியாக அடுத்தவங்க பிரச்சனையில் போய்ட்டு நீங்கள் மூக்கம் நுழைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதனால் உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் இருக்கும். இயல்பாக இது வந்து உண்மை தான். சரிங்களா, கடன் பிரச்சனை சிலருக்கு மிகுதியாக இருக்கும், அதனால தான் வந்து வீடு கட்டுறது இல்லை வண்டி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கடன் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் மிகுதி, அதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது. என்னதான் வந்து கடன்பட்டாலும் தன்னுடைய ஆசைக்காக கடன்படுறோம், தன்னுடைய தேவைக்காக கடன்படுறோம் அப்படின்னா சிலர் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தன் தேவைக்காகத்தானே கடன் வாங்கணும், நம்ம ஒன்றும் தப்பான விஷயத்துக்கு வாங்கலைல்ல அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனதை திருப்திப்படுத்திக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கடன் படக்கூடிய அமைப்பு, கடினமான உழைப்பு, அதாவது பணம் தட்டுப்பாடு இயல்பாக இந்த காலகட்டம் இருக்குங்க. புரியுதுங்களா, ஒன்று கடன் வாங்கி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, சிலர் கடன் படக்கூடாதுன்றவங்க தன்னுடைய தேவையை வேணான்னு நினச்சிக்கிட்டு கடன் வாங்க மாட்டாங்க, இருக்கிறதுக்கு தகுந்தாற் போல் வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா, ராகுவும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஆசைகள், எண்ணங்களுக்கு ஈடற்ற நிலைகள் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கும்.
அதாவது கற்பனா சக்தி மிக உயர்ந்ததாக இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா ஐடியா பிளானிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கூட எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்றும் பெரிய அளவுக்கு இருக்காது. புரியுதுங்களா? ஐடியா எவ்வளோத்தர இருக்கும், எவ்வளோ எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், பல யோசனைகள் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, ஆனால் ஒன்றுமே அங்கே பண்ண முடியாது. சரிங்களா? எண்ணங்கள் இருக்கும் ஒழிய எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பு மிக குறைவு. சிலர் இதில் நேர் எதிராக இருப்பாங்க, அதாவது தான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு போகவும் தயங்க மாட்டாங்க. அது எதை வித்தாவது தான் ஆசைப்பட்டதா வாங்கி அனுபவிச்சுன்னு இல்லை அதை ஆண்டு அனுபவிச்சுன்னுன்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும். அதனால் வந்து விரயம் தானே ஒழிய, அதனால் ஆசையை கொஞ்சம் அடக்கி கொண்டால் நிச்சயமாக வந்து மேஷ ராசிக்கு நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள், கூட்டாளியிடம் ஏமாற்றம், வெறுப்பு, நண்பர்களிடம் ஏமாற்றம், அதே மாதிரி நண்பரை நம்பி ஏமாறுறது, முழு நண்பன் அதாவது எனக்கு இருந்த ஒரே ஒரு நண்பன் தான், ஆனால் அவன் நேரமோ என்னவோ என்னை ஏமாத்துற மாதிரியான ஒரு நிலை அமைஞ்சிருச்சு. நம்ம அவனை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் கேட்டோம், பட் அவனால் அதை அரேஞ்ச் பண்ணி தர முடியலை, ஆனால் அதுக்காக நம்ம அவனை கஷ்டமாக தான் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நண்பர்களையே சில நேரம் பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அதிகப்படியான வாக்குவாதம், கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமை குறைவு, ஒன்று பிரிஞ்சு இருப்பீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை, இல்லை வீட்டில் இருந்தால் கூட வந்து அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க, மன நிம்மதி இழக்கிறமான பிரச்சனைகள் தான் இருக்கும். அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளிடம் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒற்றுமை இருக்காது, கருத்து வேறுபாடுகள், வேற்றுமை ஏற்படும், அதாவது ஒற்றுமைன்றது அந்த இடத்துல இருக்காது. உயர்ந்த மனிதர்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் இருக்குது. அதனால் உயர்ந்த மனிதர்களுடைய சகவாசத்தை சிலர் வெறுத்து ஒதுக்கவும் செய்வாங்க. அதனால் உயர்ந்த மனிதர்களை பகச்சு கொள்வதற்கான அந்த வாய்ப்பும் இருக்குது. அதனால் சில விஷயங்களில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுறது மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா இன்னும் அதிகப்படியான கஷ்டங்களையும் அதனுடைய தாக்கத்தை அதிகப்படியாக எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேஷ ராசிக்காரங்க திருமண தடை இருந்தது அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்களில் திருமண தடையும் வந்து நீங்கள் சிலருக்கு திருமணம் அப்படின்றதே ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சிலர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து திருமணம் செய்யணும்னா கூட காலதாமதம் அப்படின்றது அவர்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். சரிங்களா? அதாவது இருந்தும் பட்டினி இல்லாதவும் பட்டினி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இது 100% உண்மையான பலன். நீங்கள் வேணால் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை இதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய கணக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ 100% உங்களுடைய வாழ்க்கையுடன் பொருந்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், கூடவே வந்து லைக் பண்ணலாம், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம், கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து மேஷ ராசிக்கு போடக்கூடிய வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும்.